நீதான் அவருக்கு புரிய வைக்கிறேன் ஏய், அந்த ஆளுக்கு தான் எதுவும் ஒன்றும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காருன்னா உனக்கு கூட மரத்தோட அருமை புரியலையா? வெளியே வா, சொல்கிறேன். ஒரு நாளைக்கு உலகம் ஃபுல்லாக 42 மில்லியன் மரங்களை வெட்டுறாங்கடா. அது மட்டும் இல்லாமல் 668400 ஹெக்டர் மரங்கள் இருக்க நிலப்பரப்பை இந்தியா முழுக்க அழிச்சிருக்காங்க. 2020 எடுத்த ஒரு கணக்கெடுப்பில் உலகத்திலே மரங்கள் அழிக்கிறதுல இந்தியா தாண்டா 2வது இடத்துல இருக்குது. சுருக்கமாக சொல்ல போனோம்னா நம்ம சென்னை மாதிரி 15 சென்னையை வச்சா எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த அளவுக்கு காடுகளை நம்ம அழிச்சிருக்கோம். எது இவ்வளோ அழிச்சிருக்கோமா? ஆமாண்டா, சானிடரி நாப்கினுக்கு 8%, நியூஸ் பேப்பருக்கு 7%, புக்ஸ் அண்ட் நோட்ஸுக்கு 26%, ரேப்பிங் அண்ட் பேக்கேஜுக்கு 55%, மீதி எல்லாத்துக்கும் இந்த 4% மரங்கள் இப்படி தான் நம்ம அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி நம்ம மரங்களை அழிக்கிறனால கிளைமேட் சேஞ்ச் ஆகிறது, மண்ணரிப்பு ஏற்படுறது, வெள்ளம் ஏற்படுறது, கடலோட அமிலத்தன்மை அதிகரிக்கிறது, காடு விலங்குகள் அழிக்கிறது, காடு சார்ந்து வாழ்கிற மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கிறதுன்னு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சப்பா, போதும் புள்ளி வரும், கொஞ்சம் நிறுத்துறியா? உனக்குலாம் மரத்தை பற்றி என்னடா தெரியும்? ஏய், நீ ஏன் நியூஸில் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? சரிடா, நீ மரத்தை பற்றி காரை பற்றி என்கிட்ட என்ன வேணாலும் கேள்வி கேட்டா நான் சொல்கிறேன். ஓ, அப்படியா? சரி, அப்போ நம்ம வீட்டில் இந்த சந்தன மரம், செம்மரம் இதெல்லாம் வளர்க்க முடியுமா? இந்த பாரு, ஷெட்யூல் ட்ரிம்பர்ஸ்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ட்ரீஸ் வச்சுருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வர மரத்தெல்லாம் வளர்க்கணும், இல்லை வளர்த்த மரத்தை வெட்டணும் அப்படின்னாலே கவர்மெண்ட்டில் முன்னக்கூடிய பர்மிஷன் வாங்கணும். இப்போ வீட்டில் வந்து சில சமயம் வந்து கண் வாங்கி நட்டு வைப்போம், மரக்கண்ணு வாங்கி நட்டு வைப்போம். அது வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது சந்தன மரமாக செம்மரமாக அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி சமயத்தெல்லாம் இப்படி ஒரு சந்தன மரம் செம்மரத்தை வளர்க்குறோம், இல்லை இந்த வளர்த்த மரத்தை நாங்கள் வெட்ட போகிறோம் அப்படின்னாலே கவர்மெண்ட்டில் முன்னக்கூடிய பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா அதை வச்சு நம்ம வந்து வியாபாரம் எதுவும் பண்ணிடக்கூடாதுல. அப்படி பர்மிஷன் வாங்குறதுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் போய் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு அப்ரூவல் வாங்கிக்கணும். அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து என்றைக்கு மரத்தை வெட்ட போகிறோமோ அன்றைக்கி கவர்மெண்ட்லேருந்து ஆட்களை அனுப்பி அந்த மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்து அதை வந்து விற்றுருவாங்க. அந்த விற்ற காசில் 60% நமக்கும் 40% கவர்மெண்ட்டும் எடுத்துப்பாங்க. ஒருவேளை இந்த பர்மிஷனு அப்ரூவல்லாம் வாங்காமையே இல்லீகலாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி மரத்தெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், வளர்த்து அதை வெட்டி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலே அதுக்கு நமக்கு ஜெயில் தண்டனை, அது போக ஃபைனும் கட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையுமே மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு கீழே வர கேம்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இது எல்லாத்தையுமே கண்காணிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லீகலாக மரத்தை யாராவது வளர்க்குறாங்களா, வளர்த்து அதை வெட்டி வியாபாரம் பண்ணுறாங்களா, இப்போ ஒரு பொது இடத்துல மரத்தை வெட்டிட்டாங்க அதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது மரத்தை நட்டு வச்சுருக்காங்களா, அப்போ அதுலேருந்து வர காசை வச்சு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இப்படி எல்லாத்தையுமே அவங்க தான் கண்காணிக்கிறாங்க. டே, அதுக்குன்னு வீட்டில் வளர்க்குற அந்த முருங்கை மரம், வேப்ப மரம், மாமரம் இதை வெட்டுறது கூட நம்ம கவர்மெண்ட்டை பர்மிஷன் கேட்க முடியும்? ஹே, வீட்டில் இந்த மாமரம், முருங்கை மரம், வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள்லாம் நம்ம வளர்த்துக்கலாம், தேவைன்னா வெட்டிக்கலாம், பக்கத்துலேயே வேறு ஏதாவது இடத்துல மரத்தை திருப்பி நட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு சில வீடுகளில் பிரச்சனை நடக்கும். என்னென்னா, வீட்டில் மரத்தை வளர்த்துருவாங்க, வளர்த்ததுக்கப்புறம் அந்த மரத்தோட கொம்பு பக்கத்து வீட்டோட ஈபி லைனில் போய் இடிக்கும். இப்போ அவங்களுக்கு கூட நிறையா பிரச்சனை வரும். இப்போ அந்த மாதிரி சமயங்கள்லாம் ஈபியில் போய் முறையாக பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் அவங்க வந்து வெட்டுவாங்க. ஸோ பர்மிஷன் வாங்கி தான் இந்த மாதிரி சமயங்கள்லாம் நம்ம வெட்டிக்கணும். வீட்டை பொறுத்த வரைக்கும் இதான் விஷயம். சரி, அப்போ அந்த சட்டத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஓகே, ஆனால் ஒரு காடை அப்படியே அதில் இருக்க விலங்குகள், பூச்சிகள் இது எல்லாத்தையும் மறு உருவாக்கம் பண்ணுறதுக்கு 120 வருஷம் ஆகுமா? இப்போ நீ மரத்தை நட ஆரம்பித்தாலும் அந்த பயனெலாம் உனக்கு கிடைக்காது, உன்னோட பேரங்குழந்தைகளுக்கு தான் கிடைக்கும். அவ்வளோ வருஷம் ஆகும் ஒரு காட்டை அப்படியே மறு உருவாக்கம் பண்ணுறதுக்கு. சரி, இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் போயிட்டு மரத்தெல்லாம் வெட்டுறாங்களே, அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கணுமா? இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் படி 3 வகையான காடுகள் இருக்குது: ரிசர்வ் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், வில்லேஜ் ஃபாரஸ்ட். ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சூழலியல் மாற்றங்கள்லாம் பேலன்ஸ் பண்ணுறது இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டால் தான் முடியும், அதான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போய் விலங்குகளை வேட்டையாடுறது, மரத்தை வெட்டுறது, ஆடு மாடு மேய்க்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா ஃபாரஸ்ட் ஆக்ட் செக்ஷன் 26 படி 2 வருஷம் ஜெயில், 20,000 ரூபா ஃபைனு. அதுக்கப்புறம் இந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த மலைவாழ் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் அவங்க வந்து ஆடு மாடு மேய்ச்சிக்கலாம், அப்புறம் மூலிகை செடியெல்லாம் பறிச்சுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பர்மிஷனோட பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து முழுக்க முழுக்க அந்த ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட்டை சார்ந்து தான் வாழ்கிறாங்க. அப்புறம் வந்து வில்லேஜ் ஃபாரஸ்ட்னு ஒன்று இருக்குது, இது வந்து அந்தந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிற லோக்கல் பாடி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓ, அதனால தான் அது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்களோ? ஆமாடா. சரி, அந்த ஆள் மரத்தை வெட்டினாரு, பதிலுக்கு வந்து அவர் வீட்டில் மரத்தை தானே வெட்டியிருக்கணும், எதுக்கு மரத்தை நட்டு வைக்கிறது கூட்டம் தான்? டேய், அந்த ஆள் தான் மரத்தோட அருமை தெரியாம மரத்தை வெட்டிட்டு இருக்காருனா நம்மள அப்படி பண்ணலாமா? நம்ம இன்னைக்கு மரத்தை நட்டு தான்டா வைக்கணும். யார் வெச்ச மரத்தை யார் வெட்டறது? எட்றா அந்த அருவாளை.